சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அர்ஜுன் எரிகேசிக்கும் எனாமுல் ஹொசைன் அப்படிங்கிற பங்களாதேஷ் கிராண்ட் மாஸ்டருக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் 19th ஏஷியன் செஸ் கேம்ஸில் இண்டிவிஜுவல் ஓப்பன் செஷனில் நடந்த ஒரு ஆட்டம். ஸோ வித் ஒயிட் பீசஸ் அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு, சாரி D4 ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ பழக்க தோஷத்தில் சொல்லிட்டேன், ஏன்னா இந்த கேம் வந்து உடனடியாக வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரான்ஸ்போஸ் ஆகுது. G6 அப்புறம் பானை E4 புஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்குறது ஆக்சுவலாக மாடர்ன் டிஃபென்ஸோடைய ஒரு ட்ரான்ஸ்போசிஷன் வந்து பார்க்குறோம். இதே பொசிஷனை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து E4 அப்புறம் G6 அண்ட் தென் D4 இப்படி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பானை D4 வச்சார். பட் வந்து பிளாக் வந்து நம்ம மாடர்ன் டிஃபென்ஸ் விளையாடி நம்ம E4 லைனுக்கு இன்வைட் பண்ணதுனால E4 டுவல் பானை வந்து செட்டப் பண்ணுறாரு. ஸோ பிஷப் வந்து G7 போட்டு இந்த ஒரு ஓப்பனிங் வந்து நம்ம மாடர்ன் டிஃபென்ஸே ஒரு மாடர்ன் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க, ஒரு ஹைப்பர் மாடர்ன் டிஃபென்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பான்ஸை சென்டரில் வந்து வைக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீஸ் ப்ரெஷர் பண்ணுவாங்க, அடுத்து பான் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபென்சிவ் ஆப்ஷன் தான் பிளாக்குக்கு. ஸோ இது சம்மந்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நைட் C3 டெவலப் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் D6 அப்புறம் இந்த இடத்துல வந்து அர்ஜுனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிஷப் E3 ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி செட்டப்பில் வேகமாக குயின் சைட்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு F3 பிஷப் H3 அண்ட் தென் G4 H4 H5 நம்ம ஃபிஷரோட ஸ்டைலில் சொன்னோம் அப்படின்னா H4 H5 சாக் மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு அட்டாக்கிங் பேட்டர்ன் நம்மளால் வந்து உருவாக்க முடியும். பட் இதெல்லாம் எப்படி வந்து பிளாக் தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயந்தான். பட் இது தெரியாமல் வந்து பிளாக் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அது எல்லாத்துக்கும் அவர் தயாராக தான் இருக்கிறாரு. பட் இங்கே அர்ஜுன் வந்து பிஷப் E3 விளையாடல, அதாவது ரொம்ப மோஸ்ட் காமன் பிளேடு மூவ் இந்த இடத்துல. மாஸ்டர் டேட்டா பேஸில் கிட்டத்தட்ட 7000 கேம் மேலே பிஷப் E3 ஆடி இருக்கிறாங்க. பட் அவர் சூஸ் பண்ணுற மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா F4 சொல்லக்கூடியது. இந்த F4 வந்து பார்த்திங்கன்னா சூடோ ஆஸ்ட்ரியன் அட்டாக், ஆர் ஆஸ்ட்ரியன் அட்டாக்னு சொல்லலாம். ஸோ F4ஓட ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிளாக் வந்து நம்ம மூணு பானை வைக்கிறத எதுவுமே வந்து கண்டுக்கவே இல்லை, எதையுமே தடுக்கவும் இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து உணர்ந்தது தான். இந்த பொசிஷனில் நைட் F6 வந்து டெவலப் பண்ணுறாரு. நைட் F6 அப்புறம் அவர் நைட்டை டெவலப் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாயிடும். ஓகேங்களா, என்ன பிரச்சனையாயிடும் அப்படின்னா, அவருக்கு டெவலப்பிங் ஸ்குவயர்ஸ் பெருசாக இருக்காது. நீங்கள் ஃபேன் ஷாட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் பெருசாக ஸ்கோப் இருக்காது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மேபி D5 ரொம்ப பிரச்சனையாயிடும் ஆக்சுவலாக. அதனால் இந்த ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, மாடர்ன் டிஃபென்ஸில் இந்த லைட் ஸ்கோர் பிஷப்புக்கு சரியான ஒரு ஸ்கொயர் கிடைக்காது. அதை வந்து பர்மனண்ட்டாகவே ஒரு பேட் பீஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஷப்பை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் H3 கூட விளையாடுறாரு. அதுதான் ஐடியா. இன் சம் வேரியேஷன்ஸில் நைட்டுக்குள்ளே உள்ள ஜம்ப் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே H3 ஆடுறாரு. ஆனால் ஓப்பனிங்லேயே வந்து இவ்வளோ பான் மூவ்ஸ் வந்து ஒரு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாக்கா நீங்கள் பண்ணலாம். நம்ம மாட்டு ரேண்டமாக பான் மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிளாக் வந்து ஈஸியாக நம்மளை பனிஷ் பண்ணிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுடைய டார்க் ஸ்கொயர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடுச்சு. டார்க் ஸ்கொயர் பிஷப் இருக்குது. நைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டார்க் ஸ்கொயரை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு தயாராகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஆனால் அவர்கிட்ட அவர் என்ன நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒயிட்டுக்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது, நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு தான். ஸோ உடனே வந்து இனிமேல் வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, C5 வந்து விளையாடுறாரு. ஸோ C5 மூலயமா சென்டரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப முக்கியமான பானை டார்கெட் பண்ணுறாரு. இந்த இடத்துல நமக்கு D5 ஆப்ஷன் இருக்குது, இல்லை இந்த பானை வந்து ஃபர்தராக டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. D5 வேலைனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பிஷப்புக்கு நம்மளே வந்து வழி விட்ட மாதிரி ஆகிடும். இது ஜென்ரலாக வந்து இந்த இடத்துல வேறு வழியே கிடையாது. ஒன்று நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும், இல்லை வெட்டணும், இல்லைனா அதை டிஃபெண்ட் பண்ணணும். இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்குது. பட் அவர் என்ன செய்கிறாரு, இந்த டாக்டிக்கல் லைனானா இந்த லைனுக்குள்ளே போகிறார். இது ஏன் டாக்டிக்கல் லைன் அப்படின்னா, இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து இமீடியட்டாக கேப்சர் பண்ணுறதுனால நமக்கு பயனே கிடையாது. ஸோ வந்து குயின் ட்ரேட் பண்ணிவிட்டு ஒயிட் வந்து இருக்கிற ஸ்பேஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு கேமை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த காரணத்தினால நீங்கள் இந்த மூவ் ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் யூ ஆர் பிளேயிங் பிரிக் டிஃபென்ஸ் ஆர் என்னது பிரிஸ் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய அந்த டிஃபென்ஸ் அல்லது மாடர்ன் டிஃபென்ஸ், இந்த மாதிரி ரெண்டு மூணு டிஃபென்ஸில் இந்த குயின் A5 லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல குயின் A5 எதுக்காக விளையாடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிரீடியாக வந்து வெட்டிட்டு போயிட்டே இருக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி C6 D6 ஆட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பிளாக் வந்து ரொம்ப பெட்டராக இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்க சென்டர் எங்கே போச்சுன்னு தெரியாமல் போயிடும். நைட் X E4 ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த C3 ஸ்கொயருக்கு மூணு அட்டாக்கர் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அதை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மூணு சொல்லக்கூடியது பிஷப்பால் பிளாக் பண்ணி இந்த பின்னை வந்து பிரேக் பண்ணுறது. அப்படி பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிளாக் வந்து அந்த பானை வெட்டிடுவார். இப்போது கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, பிளாக்கோட பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டெவலப் ஆகிடுச்சு, எக்ஸப்ட் இந்த ரெண்டு பீஸு. உங்கள் கிங் இன்னமும் சென்ட்ரல் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஸ்பீக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து ஆல்ரெடி பெட்டராக தான் இருக்கிறாங்க. நைட் C6 கேசல்ஸ் பிஷப் F5 கேம் ஓவர் ஆல்ரெடி. ஓகேங்களா, ஈஸியாக வந்து ஒயிட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆர் பிளாக் வந்து நேவிகேட் பண்ணி அவரோட அட்வான்டேஜை ப்ரூஃப் பண்ண முடியும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிஷப் D3 வந்து விளையாடுறாரு. இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய
அவர் இந்த மூவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவர் வந்து இப்போ இந்த நைட்டெக்ஸ் E4 வந்து டாக்டிக்கல் மூவ் இல்லையா, ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. டிஃபெண்ட் பண்ணவுடனே குயின் டெக்ஸ் C5 விளையாடுறாரு. இனிமேல் நம்ம கேசல் பண்ண முடியாது, குயினை வந்து டிஸ்லாச் பண்ணணும். ஸோ குயின் E2 விளையாடிட்டு பிஷப் E3 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ நைட் H5 போட்டுட்டு இந்த குயினோட லாஸ்ட் மூவ் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் இங்கே சுட்டி காமிக்கிறாரு. ஃபோர்க்கு தயாராகிறாரு. அப்படி தயாரானாலும் அதை கண்டுக்காமல் பிஷப் E3 போட்டுட்டு குயினை வந்து இங்கே டபுள் அட்டாக் ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து அவர் வந்து ஒரு இன்டர்மீடியட் மூவ் மாதிரி இந்த செக்கை இன்சர்ட் பண்ணியிருந்தா நல்ல விஷயம். டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ் C3, கிங்கை வந்து F2 மூவ் பண்ணி ஃபோர்க்கு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருப்பார். ஒரு பான் கிடச்சிருக்கு, அவருக்கு தேவையான அளவுக்கு இந்த பிஷப் பேருக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும், நைட்டும் கேமுக்குள்ளே போயிடும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒயிட்டோட பொசிஷன் கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்குது. செமி ஓப்பன் ஃபைலில் ஒரு இந்த மாதிரி நிறையா பேசிகிட்டே போகலாம், ரொம்ப டீப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஃபார்வர்டாக வேகமாக போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, குயின் அட்டாக் பண்ணோடனே குயின் டூ B4 ஆடிடுறாரு. அதுக்கு பதில் அங்கே பிஷப் இன்ட்டு C3 ஆடிடலாம். அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டான்ஸ்குவர் பிஷப் நமக்கு, அதாவது நம்ம கேம்ப்லேயே வந்து முக்கியமான பீஸ் அது தான், அதை நம்ம வந்து கொடுக்கலாமா அப்படின்னு அவர் யோசித்து அதை கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ குயின் B4, அதுக்கப்புறம் கிங் F2, ஃபைனலாக வந்து ஃபோர்க்கை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல அவர் நைட் C6 டெவலப் பண்ணுறாரு. இன்கேஸ் நம்ம குயின் டெக்ஸ் B2 விளையாடலாமா அப்படிங்கிறத தாராளமாக விளையாடலாம். இந்த இடத்துல ஒயிட் ஒரு ட்ரிக்கியான மூவ் விளையாட முடியும், அதான் நைட் டு டி ஃபைவ்க்கு அப்புறம் நமக்கு குயினுக்கு ரெண்டு ரூக்கு கிடைக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பொசிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு நைட் டெக்ஸ் E7 ஆடிட்டு அதுக்கப்புறம் கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் வெட்டுவீங்க. இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் பான் ஜி ஃபோர்க்கு அப்புறம் இந்த பிஷப்பும் ட்ராப் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நைட்டை நீங்கள் புஷ் பண்ணி F6 கொண்டு போனீங்க அப்படின்னா குயின் E1 ஆட முடியும். குயின் E1க்கு அப்புறம் உங்களுக்கு பிஷப்க்கு எஸ்கேப் ஸ்கோரே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஷப் வந்து B2 வச்சிங்க அப்படின்னு சொன்னால் குயின் B1, குயின் B1க்கு அப்புறம் பிஷப் A3, பிஷப் A3க்கு அப்புறம் குயின் 2. ஐ திங்க் நிறைய மூவ்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நமக்கு. இந்த நைட்டை வின் பண்ணிடலாம், பிஷப்பை போட்டு பின் பண்ணலாம், அடுத்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணி ஓட வைக்கலாம், ஓட வச்சுட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணி இந்த பீஸையும் வின் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா டெட் லாஸ் பொசிஷன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பானை எடுத்துகிட்டு நம்ம குயின் வர்சஸ் 2 ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நம்ம போனோம் அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக வந்து பிளாக்குக்கு ஃபேவரபுளாக இருக்காது, ஒயிட்டு ஈஸியாக வின் பண்ணிடுவார். அடுத்து நைட் C6 ஆடுறாரு, A3க்கு அப்புறம் திரும்பவும் நம்மளால் குயின் டெக்ஸ் பீட் ஆட முடியுது. அதே லைன் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். அதனால் குயின் A5 போயிடுறாரு. A5 போனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அர்ஜுன் பான் டு G4 ஆடிட்டு இந்த நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. பான் G4க்கு அப்புறம் நைட் F6 போடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை G3 வரைக்கும் கொண்டு போகிறாரு. ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு மூவ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து ஒரு ஆக்டிவான ஒரு ஏதோ ஒரு மைனர் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ மேபி இந்த ஸ்கொயரை கவர் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இந்த ஸ்கொயரை கவர் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் இந்த லைனில் ஏதாவது செக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபியூச்சரில் இந்த பிஷப் இல்லாத போது. ஸோ அதனால் வந்து ப்ரொஃப்ளாக்சிஸாக வந்து கிங்கை மூவ் பண்ணிக்கிறாரு. ப்ளஸ் இந்த பிஷப் எங்கேயா மூவ் ஆனால் இந்த பான் வந்து டிஃபென்ஸில் இருக்காது, ப்ளஸ் இந்த ஸ்கொயரும் வந்து டிஃபென்ஸில் இருக்காது நைட் இல்லாத போது. ஸோ அந்த காரணத்தில் நைட்டை வந்து கிங்கை மூவ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ E5 இப்போ தான் வந்து பிரின்சிபல்டான ஒரு மூவ் வந்து பிளாக் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. என்ன பிரின்சிபல்டான மூவ், ஜஸ்ட் வந்து சென்டரை ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக் பண்ணி பொசிஷனை ஓப்பன் பண்ணி எப்படியாவது நம்ம அட்டாக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நிலமையில் பிளாக் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் அந்த மாதிரி தோணும், எப்படியாவது இந்த கிங்கை அட்டாக் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி மூவ் தான் இந்த E5க்கு அப்புறம் F5 ஆடிட்டு பொசிஷனை வந்து க்ளோஸும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வேணும்னா நம்ம G5 வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இவரோட ஐடியா. இப்போ அவர் D5 விளையாடுறாரு. இன்னொரு பிரின்சிபல்டு மூவ் த்ரெட்டனிங் டு 4, ரொம்ப ஃபோர்ஸ்டு மூவ், நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும். அதனால் பிஷப்பை மூவ் பண்ணிக்கிறாரு. மூவ் பண்ண பின்னே சென்டரை வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் E4 செக், குயின் டெக்ஸ் E4 ஆடுறாரு. குயின் டெக்ஸ் E4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் பிளாக் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிள் பொசிஷனில் தான் இருக்கிறாரு. அந்தளவுக்கு நிலைமை மோசமாகலை. அவருக்கு வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது கேமில் சரியாக வந்து நம்ம பயணம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது. அதுக்கு அவர் விளையாடக்கூடிய மூவ் ரெண்டு மூவ் சொல்லலாம். H6 விளையாடலாம், இல்லைனா F6 விளையாடலாம். ஜஸ்ட் இந்த பிஷப்பை வந்து ஓட வைக்கிறது ஐ திங்க் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா F6 தான் இருக்கும். F6 ஆடும்போது நம்ம பிஷப் மேலே டைம் கெயின் பண்ணுறோம். நீங்கள் பிஷப்பை D2 ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம குயின் D8 போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம F6 G6 ஆடும்போது நம்ம F5 ஆடிடலாம். ஸோ பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். அப்படினால வந்து பார்த்திங்கன்னா ஓகே டு ப்ளே ஃபார் பிளாக் அஸ் வெல் அஸ் ஒயிட். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா G×F5 அவராகவே ஆடிடுறாரு. இதனால் இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டப்போகுது. ஸோ G×F5க்கு அப்புறம் இங்கே அவர் திரும்பவும் பாருங்கள் F6 ஆடுறாரு. இந்த இடத்துல F6 ஆடின உடனே என்ன ஆகுது அப்படின்னா பிஷப் வந்து கீழே ட்ரா பண்ணுறாரு. பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ G5 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒன்லி திங் என்ன அப்படின்னா நம்ம ரூக்கை எடுத்து வந்து G5 வச்சுட்டு இந்த பிஷப் எப்படியாவது அட்டாக் பண்ணோம் அப்படின்னா கேமே முடிஞ்சு போயிடும். குயினை வச்சு பேட்டரியும் ஃபார்ம் பண்ணி கேமை முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பிளாக் வந்து மாட்டிக்கிட்டாரு.
ஸோ அதனால் குயினை வந்து D8 கொண்டு போகிறாரு. சரியான மூவ் இங்கே கூட. இந்த 7th ரேங்க்ல ப்ரெஷர் வந்து பில்டப் ஆக போது நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன்னா ரூக் F7 அடிக்கலாங்க அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படின்னா பிஷப் C4 இமீடியட்டாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் இந்த பானால் உங்களுடைய பிஷப்பும் வந்து இங்கே வர முடியாது ப்ரொஃப்ளாக்ஸஸாக. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் குயினை C7 வச்சு இந்த G7 இருக்கக்கூடிய பிஷப்பை பாதுகாக்கிறது. பட் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் D8 ஆடுறாரு. பட் இந்த பொசிஷனில் வந்து அர்ஜுன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வின்னிங் பொசிஷனில் இருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் முதல் அந்த படியில் வந்து கால் எடுத்து வைக்கிறார். அது என்ன மூவ் அப்படின்னா ரூக் HG1. ஸோ Nxd4 வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் Nxd4 ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிசிவான ஒரு பிளண்டராகவே மாறிடுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா Nxd4 இங்கே வரக்கூடிய பிரச்சனை எதுவுமே வந்து அவர் அது என்ன என்ன சொல்கிறது அது வந்து எதுவுமே சால்வ் பண்ணவே இல்லை. ஸோ Nxd4 குயினியும் ட்ரேட் பண்ணுறதுனால குயின் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டிவான போஸ்டான C7 வந்து டிஃபெண்டும் பண்ண முடியாது இனிமேல். ஸோ தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ட்ரேடும் பண்ணி முடிச்சிடுறாரு. ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இங்கேவே நம்ம வந்து கிங்கை வந்து மூவ் பண்ணாலே போதும், இந்த பிஷப் வந்து பின்னில் மாட்டிக்கும். பட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரூக்கியை E1 ஆடுறாரு. ஸோ ரூக்கியை E1க்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து இப்போவே கூட நம்ம கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரூக்கு வந்து உள்ளே வந்துடும். ரூக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஏன்னா பிஷப்பை டெவலப் பண்ண முடியாது, ஏன்னா இங்கேயும் வைக்க முடியாது இங்கேயும் வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிளாக் ஈஸியாக வந்து ஒயிட் இங்கேருந்து வின் பண்ணிடலாம். மேபி நீங்கள் இந்த ரூக்கை வச்சு இதை டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நவ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிங் H4 தள்ளிட்டு ஸோ தாராளமாக இந்த ரூக்கை வந்து வெட்டுறதுக்கு ரூக்கை வச்சு சேக் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அல்லது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேபி பிஷப்பை வந்து H6 கொண்டு வரலாம். ஏன்னா Mate in 1 த்ரெட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பின்ஸில் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த காரணத்தினால ப்ரொஃப்லாக்டிக்காக கூட கிங் H8 விளையாட முடியாது. அவர் ட்ரை பண்ணக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா B5 வந்து ரொம்ப ட்ரிக்கியான மூவ். பிஷப் C4 ஸ்டாப் பண்ணது, ரூக் F7 அலோவ் பண்ணது. பட் நம்ம வந்து இதை வெட்டிட்டோம் அப்படின்னாக்கா கேம் வந்து ஈக்குவல். ஆக்சுவலாக பிஷப் இன்ட் F5 பிஷப் G6 ஒரு டிஃபென்சிவான ஆப்ஷன் நம்மளே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆகிடும். பிஷப் இன்ட் F5 நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக பிஷப் G6 அப்புறம் கேம் இஸ் ஈக்குவல். ஒரே ஒரு மூவ் கேம் வந்து இவ்வளோ அட்வான்டேஜ்லேருந்து நல்லிஃபை ஆகிற அளவுக்கு போயிடுது. அந்த காரணத்தில் அவர் கிங் F2 வந்து மூவ் பண்ணுறாரு. அந்த பானை கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்து ரூக்கு E7 வந்து ஒரு பெரிய த்ரெட்டு. பட் அவர் கிங் F2 விளையாடினவுடனே 25th மூலம் வேணால் நிறைய பேர் இதை நம்பவே முடியாது. ஏன்னா இந்த நிலைமை அதுக்காக தான் இந்த கேமே நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன் இந்த இடத்துல ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம விளக்கும் போது. ஸோ இங்கே ஏன் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிஷப் B7 ஆடவே முடியாது ஆப்வியஸாக. ஏன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஷப் H6 விளையாட முடியும். ஸோ ரூக் F7 நீங்கள் விளையாடிங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சு காமிச்சிடலாம். ஸோ பிஷப் H6 ரூக் F7 அண்ட் தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரூக்கை வந்து G3 லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டபுள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைனா நம்ம பிஷப் இன்ட்டு G7 ரூக் இன்ட்டு G7 அதுக்கப்புறம் நீங்கள் ரூக் டேக்ஸ் G7 செக் அப்புறம் செக் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த அன்டிஃபரண்டாக இருக்கக்கூடிய பீஸை வின் பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷன் நமக்கு, ஓகேங்களா. அதனால தான் பிஷப்பை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியாது. வேறு என்ன ஆப்ஷன்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம், கிங்கை மூவ் பண்ணி அன்பின் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூக் E7 வரும். இதான் நான் ஏர்லியாக சொல்லியிருந்தேன். ரூக் F7 நம்ம விளையாட முடியாது ஆப்வியஸாக. ஸோ தட் இஸ் ஆல்சோ பிளண்டர். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரூக் B8 விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரும்ப நம்ம ரூக் E7. ஸோ ரூக் E7 அதுக்கப்புறம் கேம் ஓவர். அல்லது இந்த நிலையில் நீங்கள் ரூக் B8 வச்சிங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் Bishop to B4 அட்டாக்கிங் த ரூக். நீங்கள் ரூக்கை திரும்பவும் F7 வைக்க முடியாது பிகாஸ் நம்ம ரூக் E8 செக் இருக்குது. பிஷப் வந்து பின்ன இருக்குது அப்படிங்கலாம் வச்சவனே செக் மேட்டது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எண்டிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஸோ எனாமல் ஹொசைனும் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் தான். பட் இந்த பொசிஷனில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த 25 மூவில் எதுக்காக இந்த கேமை நம்ம பர்டிகுலராக நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி வந்து அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்டாக்கிங் ஐடியா வந்து தோணும். ஸோ கிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்டர்லேயே வச்சுருந்தார், கேசல் கூட பண்ணவே இல்லை. ஸ்பேஸ் இருந்தால் நம்ம எப்படி வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத அழகாக வந்து அர்ஜுன் வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி உங்கள் ஆப்போனண்ட் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, அதுவும் கிங்குக்கு நேராக இருக்கக்கூடிய ஃபைலை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மெசேஜாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லெசனாக உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.